எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன மாறுபாடி சைக்கிளை வந்துட்டு இருந்தவன் 4000 கோடி ரூபாய்க்கு போய் ஸ்டாக் வச்சிருக்கேன். மாசா அல்லான்னு ஒரு லாரி டிரான்ஸ்போர்ட் நடக்குது. அதாவது நிறைய மாறுபாடிகளை ஜிஎஸ்டியை போலியாக வச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு மாறுபாடியாக கேஸுக்கு போட்டால் அவாஜேட் மீட்டர் வந்துருச்சு. முஸ்லீம்களை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்க மாறுவாடி. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நீங்க மாறுவாடிகளுக்கு ஒரு பெரிய அரசியல் பின்னணி இருக்கு. திராவிட கழகங்களை முஸ்லீம் இயக்கங்களை எழுத்து அடிப்பது குற்ற கொலை வரைக்கும் யார் போறா? மாறுவாடி போயிட்டா. தமிழ் அடையாளம் என்பது முற்று முழுதாக ஒழிக்கப்பட்டு மறக்கப்படும். குணா சொன்னது போலதான், திராவிடத்தால் வீழ்ந்தோம். மாறுவாடி அரசியலை மீட்டெடுப்பதற்கு உண்மையாகவே அரவிந்த் கெஜ்ரிவாலை போல ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியலுக்காக வந்தால் மட்டும்தான். இல்லை, சீமான் வந்து முழுமையான தமிழ் தேசியவாதி அல்ல. இவ்வளவு பண்ணுவோட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. ஆமாம் சார், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி கூட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தது. இப்போது நான் வந்து இந்தி, நான் சௌகர்பேட்டில் தான் படித்தேன், என் கூட நிறைய இந்தி பேசுகிற பசங்க தான் படித்தாங்க. அப்போ வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போது நமக்கு சொந்தக்காரங்கன்னா யாரும் இப்போ ஒரு பிரச்சனைனா வரமாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்களதுல எப்படின்னா, ஒருத்தங்க ஒரு பிஸ்னஸில் உழறாங்கன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள வந்து திட்டி இது பண்ணி இவங்களே பணம் கொடுத்து திரும்ப அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணு உற்றாத வேற யாரும் அந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு இது பண்ணுவாங்க. உண்மைதானே? உண்மைதான். அதாவது மாறுவாடி அசோசியேஷனில் மெம்பர் ஆயிடுவான். எல்லா பயிலுமே மாறுவாடி அசோசியேஷனில் மெம்பர் ஆயிடுவான். அவனுக்கு ஒரு சமூக பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு. மாறுவாடி அசோசியேஷனில் எனக்கு ஒரு தொழில் பண்ணும்பியா, நான் பண்ண எனக்கு நட்டமாகி போச்சு, எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபா வேணும்னா வங்கியில் எவ்வளோ திருப்பி, ஒரு நாடு நடத்துகிற வங்கி சென்ட்ரலைஸ் ஆன வங்கியில் நீங்கள் 7% மேலே குறைய எங்கேயுமே கிடைக்காது. போனாலே போட்டுருவான் சீனியர் சிட்டிசன் 7.4%. 7% அரை வட்டிக்கு மேலே, அதுக்கு மேலே உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது. ஆனால் எக்ஸ்போர்ட்டுக்கு 12% வட்டி ஆகிட்டான். ஆனால் மாறுவாடி அசோசியேஷனில் நீங்கள் 4% வட்டி, 4% 0.5%க்கு மேலே எவ்வளோ கொடுப்பான்? 10 லட்சமாக வாங்கிக்க, 20 லட்சமாக வாங்கிக்க, 30 லட்சமாக வாங்கிக்க. அவங்களுக்குள்ள நமக்கு 10% இல்லை, அதாவது மீட்டர் வட்டி, மீட்டர் வட்டி, ஸ்பீடு வட்டி, எல்லா வட்டியும் வந்துடும். அப்போ அடமானம் வச்சானே அவங்க சொத்தை கொடுத்துட்டு போயிட வேண்டியதுதான். ஆனால் மாறுவாடி அசோசியேஷனுக்கு அவர்களுக்கு அவர்களை பொறுத்தவரை என்ன பண்ணுவான், நீங்கள் 4% வட்டிக்கு 10 லட்சம் 20 லட்சம் கொடுப்பான். அதே போல் ஒரு இடத்த வாங்குகிறேன், நீங்கள் திருப்பூரில், நான் அதை இப்போ மீண்டும் திருப்பூருக்கு போகிறேன், என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஃபுல் டாமினேஷன், ஹவுஸ் ஏரியெலாம் வந்துட்டான், கார்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டான். அதே போல் திருப்பூர் காதர்பேட்டையில் ஒட்டு மொத்த, எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன மாறுவாடி சைக்கிளை வந்துட்டு இருந்தவன் 4000 கோடி ரூபாய்க்கு போய் ஸ்டாக் வச்சுருக்கான். எவ்வளோக்கே? 4000 கோடிக்கு. அப்போ எல்லாம் பேஸ் திருப்பூர் தான். ஏ எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிஎஸ்டி ஏமாற்றுவான், ப்ரொடெக்ஷனை ஏமாற்றுவான், எதுக்குமே வரி கட்ட மாட்டான் சார். எது மாசா அல்லான்னு ஒரு லாரி டிரான்ஸ்போர்ட் இருக்குது, அங்கே பண்டல் எடுத்து கொடுத்துருவான். அந்த பண்டல் எங்கே போயிடும்? பம்பாய் போயிடும். 1 கோடி ரூபா சரக்கு 8% போட்டால் 8 லட்சம் ரூபா வரி ஏச்சு நீங்கள் எங்கே போயிடுறது? பம்பாய் போயிடும். மாசா அல்லான்னு ஒரு லாரி டிரான்ஸ்போர்ட் நடக்குது. அதாவது நிறைய மாறுபாடிகளை ஜிஎஸ்டியை போலியாக வச்சு டிரான்ஸ்போர்ட் நடத்துகிறான். பண்டலை கொடுத்தீங்கன்னா எங்கூடி கொடுத்துருவான், பம்பாய், டெல்லி, கல்கட்டா, ஜிஎஸ்டி ஏமாற்றி நேராக எங்கூடி கொடுத்துருவான். அப்போ நீங்கள் இந்த நெட்வொர்க்கு பூராமல் எங்கேயுமே கிராஸ் ஆகிறதே இல்லை. ஏன் கிராஸ் ஆகிறது இல்லைன்னா, அதிகாரி கூட்டணி இந்த பக்கம்லாம் வந்துடாத, உனக்கு மாதம் என்னவோ உனக்கு அவி வீடு வந்து சேர்ந்துடும், வீடு வந்து சேர்ந்துடும். அப்போ அவன் பார்க்குறான், மாறுவாடி சொன்னால் நியாயமாக கொடுத்துருவான், ஐயா சிவப்பாக இருக்கிற பொய் சொல்ல மாட்டான், ஐயா கருப்பாக இருக்கிற வந்தாயா பொய் சொல்லுவான், வெள்ளையாக இருக்கிற நாணயமான கொடுத்துருவான் மாறுவாடி. அப்போ மாறுவாடியை பொறுத்த வரைக்கும் மாறுவாடிக்கிட்ட சட்டத்தை ஏமாற்றுவதற்கு, ஜனநாயகத்தை ஏமாற்றுவதற்கு அதிகாரிகள் தாளாக பறக்கிறான். ஏன் மாறுவாடி சொன்ன மாதிரி அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவான். அவனை ஏமாற்றுவதற்கு, அவனை சட்டத்தை மீறுவதற்கு, வரி ஏய்ப்பதற்கு அனுமதித்தால் போதும். நீ ஒன்றும் இல்லை, போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு மாறுவாடி ஏதாவது கேஸுக்கு போட்டால் அவாஜேட் பைட்டோ பைட்டோ, ஏன்னா நீங்கள் மீட்டர் விழுந்துருச்சு, நம்மால் போனால் அங்கே வேணும் இல்லையா,
என்ன கேஸ் வந்தார், அங்கே போய் பேப்பர் ஒரு கேஸ் வாங்கிட்டு வா, கொஞ்சம் டீ சொல்லிட்டு வாங்குவான். சேட்டு வந்தான்னா அவன் வெள்ளையாக இருந்தால் போதும், அவன் என்ன பண்ணுவான், ஏட்டையா உட்காருங்க சேட்டு, டே சீட்டை தட்டி விடுவான் சேட்டுக்கு, போகும்போது அவன் 1000 கொடுத்துட்டு போவான். அப்போது இதுதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடைக்கோடி கிராமங்கள் வரை மார்வாடிகளுடைய டாமினேஷன் அதிகரித்து கொண்டே வருகிறது. அவன் இப்போ லேபராகவும் வந்துட்டான், தொழிலதிபராகவும் வந்துட்டான், இண்டஸ்ட்ரிஸ்டாகவும் வந்துட்டான், அடுத்து பெரும் பெரும் முதலாளியாக வந்துட்டான். அடுத்து வந்து இந்த ஊடுருவல், அவர்களோட ஊடுருவல் எப்படின்னா, நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான், அதுவும் நார்த் சென்னையில். நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நார்த் சென்னை பெரம்பூரோ இல்லை மகாராணியோ இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்த் இந்தியன்ஸ் பெருசாக இருக்க மாட்டாங்க. சௌகார்பேட் அதிகபட்சம் வந்து கீழ்பாக்கு பொர்ஷோக்கம் அவ்வளோதான். ஆனால் இன்னைக்கு அந்த நார்த் சென்னை பெரம்பூர் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கட்டிடங்கள் அவங்களது தான். இப்போ ஒரு தெரு இருக்குன்னா ஒரு 3 வீடு இப்போ வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி, இது 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 ஒரு மாறுதலாக இருக்கு. இது இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சு பாரிஸில் முஸ்லீம்கள் பெரிய தொழிலதிபராக இருப்பான். அடுத்தபடியே இப்போ மார்வாடிஸ் தான். இப்போ முஸ்லீம்கள் வந்து முஸ்லீம்களை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டுருக்க மார்வாடிஸ் என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் மார்வாடிகளுக்கு ஒரு பெரிய அரசியல் பின்னணி இருக்குது, அரசியல் பின்னணி, பொருளாதார பின்னணி. இப்போ 1 கோடி ரூபாய்க்கு ஒரு பில்டிங் வாங்கினோம்னா மார்வாடி அசோசியேஷனில் போய் ஒரு பில்டிங் எனக்கு விலைக்கு வந்திருக்கு, 30-40% தான் பணம் இருக்குது, இன்னொரு 60 லட்சம் ரூபா வேணும்னா நாளைக்கு பில்டிங் வாங்கிடு, நாளைக்கே அந்த பில்டிங்கை வாங்கிடு, வேற ஒன்றும் வந்துடக்கூடாது, வேற எவனா வாங்கிடக்கூடாது. அந்த பில்டிங் ஒன்று நம்ம போய் கேட்டால் 60 லட்சத்து 60 லேக்ஸ்க்கு தரமாட்டேன்னு நம்ம அதுவே மார்வாடி போய் கேட்டால் எடுத்துக்கோங்க சேட் அப்படின்ட்டுருவா முடிஞ்சு அவன். ஆமாம் ஆமாம், ஏன்னா அவங்ககிட்ட கொடுப்பதுனால இவனுக்கு உடனே பணம் வந்துடும், நம்மளால் கையில் போட்டு பணம் தரமாட்டான், ஏன்னா அடிச்சு வளகாப்பான், இதான் சண்டைக்கு போவான் பிரச்சனை. மார்வாடியை பொறுத்த வரைக்கும் 60 லட்சமா 61 லட்சம் கேட்டாலும் கொடுத்துருவான். இப்போ மார்வாடி என்ன பண்ணுறான், நம்மளால் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, மார்வாடிக்கு கிரிமினல் ஐடியா கொடுக்குறது நம்ம பயிலுவோம், நம்ம பயில ஐடியா கொடுத்து இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு முழுக்கவே மார்வாடிகள் இப்போ ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டோம். மார்வாடிகளுக்கு ஐடியா கொடுக்குறது யார், நம்ம ஆட்கள் தான். நம்ம ஆட்கள் மார்வாடி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் மாற்றிட்டு வரலாம். இப்போ மார்வாடி இனிமேல் ரவுடியாக கோயம்புத்தூரில் போகிற ஆர்எஸ்எஸ்ல ரவுடி பை போகிற மார்வாடி தான். ஓகே, கோயம்புத்தூரில் திராவிட கழகங்களை முஸ்லீம் இயக்கங்களை எழுத்து அடிப்பது குத்து கொலை வரைக்கும் யார் போகிறான், மார்வாடி போயிட்டான். அதை நம்ம போய் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஒரு பஞ்சாபில் போய் மற்ற மாநிலத்துக்கார பேசிட்டு உயிரோடு தப்பிச்சு வர முடியாது, மணிப்பூரில் இப்போ எங்கேயுமே தப்பிச்சு வர முடியாது. ஆனால் இங்கே முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் வளருவதற்கு காரணமே மார்வாடிக, மார்வாடி வளர்றதுக்கு காரணமே ஆர்எஸ்எஸ். எல்லா ஆர்எஸ்எஸ் ஆட்களுமே பணம் கொடுக்குறான். எதுக்கு, ஆர்எஸ்எஸ் வளர்க்கறதுக்கு. திருப்பூரில் கம்யூனிஸ்ட் கட்சி, 2 கம்யூனிஸ்ட் கட்சி ஒழிஞ்சு போனது காரணமே யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆர்எஸ்எஸ் பிஜேபி வளர்ந்து பிஜேபியில் நான் ஆர்எஸ்எஸ் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த இப்போ சட்டீஸ்கர் ஆளுநராக இருக்கிற சிபி ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன் அங்கே நின்று எம்பி ஆனார் 98. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, கம்யூனிஸ்டுகளை ஒழிப்பதற்காக முதலாளிகளை ஆர்எஸ்எஸ் வளர்க்குறான். எனக்கு தெரிஞ்சு நாச்சி முத்துன்னு ஒத்துருக்கார், அவர் பழைய சிபிஐயில் சுப்பராயனால் பழி தீர்க்கப்பட்டு இன்றைக்கி அந்த ஏரியாவில் பெரிய ஆர்எஸ்எஸ் லீடர். மார்க்ஸ் ஏங்கல்ஸை படித்த அவர் இப்போ சவர்கரையும் ஹெட் கேபரையும் படிச்சுட்டு இருக்கார். அப்போது நீங்கள் கம்யூனிஸ்டுகளை ஆர்எஸ்எஸ் பக்கம் தள்ளி விட்டது யார், கம்யூனிஸ்டுகள் தான். திருப்பூரை பொறுத்தவரை தொழிற்சங்கங்களே ஒழிஞ்சு போச்சு. சிபிஎம் அண்ணாதிமுக திமுக தொழிற்சங்கங்களே அழிந்து போனது காரணம் கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் தொழிற்சங்கம் கட்டவே மாட்டான். ஆர்எஸ்எஸ் நீங்கள் அதாவது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத, வேலை செய் கூலி கேட்காத, அவனாக போட்டு கொடுப்பான். இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம். அப்போ தொழிற்சங்கங்களே கட்டாத இப்போ பிஜேபி மனநிலை உள்ள அத்தனை பேருமே இப்போ முதலாளிகள் பூராமல் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவனே சேர்த்துறதில்லை, திமுக தொழிற்சங்கத்தை சேர்த்துறதில்லை. யாரை சேர்த்துறான், மாறுவா அதாவது இந்த ஹிந்திக்கார பசங்களை வேலைக்கு சேர்த்துக்கிறான். அவனால் எந்த இடையூறும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு மாதம் 10,000 அவனுக்கு மணி ஆர்டர் பண்ணால் போதும், ஜிபே பண்ணால் போதும், அவனுக்கு மாதம் பூரா உழைப்பதற்கு தயாராக இருக்கிறான். அப்போது தொழில் முழுக்க அவங்ககிட்ட போயிருச்சு, லேபர் முழுக்க அவங்ககிட்ட போயிருச்சு, இப்போ பொருளாதாரம் முழுக்க அவங்ககிட்ட போயிருச்சு. இனிமேல் இன்னொரு 20-30 வருடங்களில் மார்வாடிகளை தவிர யாருமே தமிழ்நாட்டில் பொருளாதாரத்தை நீங்கள் நம்பி இருக்க, மார்வாடிகளை நம்பித்தான் பொருளாதாரம் தொழிலாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் கார்மெண்ட்ஸ். நீங்கள் கோயம்புத்தூரில் மார்வாடி பண்ணிட்டான், திருப்பூரில் மார்வாடி பண்ணிட்டான், ஈரோடில் மார்வாடி பண்ணிட்டான், எல்லா பக்கம் அவர்களால் பெரும் தொகையை இன்வெஸ்ட் பண்ண முடியுது. இப்போ நான் ஒரு முதல்ல சொல்ல வந்தது,
என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, பஞ்சிலிருந்து நூலை நூலாக்குவதற்கு ஜின்னிங் ஃபேக்டரின்னு தனி தொழில் இருக்குது. அதில் அரசுக்கு வந்து 20% சென்ட்ரல் எக்ஸைஸ் கட்டணும். எவ்வளவு? 20%. துணியான பிறகு துணியிலிருந்து அதை டையிங் ஆக்குவதற்கு உற்பத்தி இருக்குது. டையிங்கிலிருந்து துணியை பனியன் ஆக்குவதற்கு அதுக்கு உற்பத்தியாளர் அதுக்கு வரி கட்டணும். இப்போ இவனுக்கு அவன் என்ன மாறுபாடு என்ன சொல்கிறான்னா, இப்போ நம்மால் ஒரு 10,000 பனியன் ஃபேக்ட்ரி வச்சுருந்தான் எங்கள் திருப்பூரில், கவுண்டர்கள் வச்சுருந்தான், முதலியார் வச்சுருந்தான், செட்டியார் வச்சுருந்தான், எல்லாம் வச்சுருந்தான். இப்போ எல்லாமே மாறுபாடு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, பஞ்சு பர்ச்சேஸ் பண்ணும்போது அவனுக்கு அவங்க 20% ப்ராஃபிட் கிடைக்குது. பஞ்சிலிருந்து அதாவது ஜின்னிங் பண்ணுறான், பஞ்சிலிருந்து நூலாக்குறான், அது பேர் ஜின்னிங். அதில் ஒரு 20% ப்ராஃபிட் கிடைக்குது. ஜின்னிங்கிலிருந்து டையிங்கில் ஒரு 20% ப்ராஃபிட் கிடைக்குது. டையிங்கிலிருந்து சிஎம்டி அதாவது வெட்டி தைச்சு பனியன் ஆக்குறது 20% ஆக 80% 100% ப்ராஃபிட் அவனுக்கு என்ன எதில் கிடைக்குது? உற்பத்தி பண்ணும்போதே கிடைச்சிருது, விற்கும் போது அல்ல. உற்பத்தி பண்ணும்போது 100% ப்ராஃபிட் கிடைச்சிருது. ஆனால் நம்மால் என்ன பண்ணுறான், நீங்கள் போய் மில்லில் போய் துணி நூல் வாங்குறான், அவன் எவ்வளோ பர்சன்ட் ப்ராஃபிட் வச்சுக்கிறான்? மில்லுக்கார எவ்வளோ வச்சுருக்க ப்ராஃபிட்டு? 20% அவனுக்கு ப்ராஃபிட் கொடுக்குறான். நூலை வாங்கி கொண்டு வந்து ஃபேப்ரிகேஷனில் ஓட்டி நூலாக்கி அதுக்கு 20% டேக்ஸை கொடுத்து இப்படி அவன் 80% டேக்ஸை கொடுத்துறான். யார்? நம்ம ஆளு. சிறு குறு தொழில் பண்ணுறவன் 80% டேக்ஸை கொடுத்து அவனோட எப்படி போட்டி போட முடியும்? அவன் என்ன தெரியுமா சொல்கிறான் மார்வாடி, எனக்கு என்னுடைய ஃபேக்ட்ரியிலே நானே ஜின்னிங் மிஷின் வச்சுருக்கேன் 100 கோடிக்கு, டையிங் ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன், இப்போ ஃபேப்ரிகேஷன் மிஷின் வச்சுருக்கேன், இம்போர்ட்டட் மிஷின் வச்சுருக்கேன், இம்போர்ட்டட் தையல் மிஷின் வச்சுருக்கேன், எனக்கு உற்பத்தி ஆகும் போது எவ்வளோ பர்சன்ட் ப்ராஃபிட் வந்துருது? 80% 90% இருந்துருது. அப்போ அவன் என்ன பண்ணுறான், 50% ப்ராஃபிட் போதுன்னு 50%க்கு லாபத்துக்கு விற்கிறான். நம்மால் விற்க முடியுமா? அப்போது 10,000 சிறு குறு தொழில் தமிழ் முதலாளிகள் போகிறான். எங்கே என்ன என்னாச்சு? நட்டமாயி கம்பெனியை மூடிட்டான். மூடிட்டு இப்போ எங்கே வேலைக்கு போயிட்டான்? மார்வாடிட்டு வேலைக்கு போயிட்டான். அப்போது இதை கண்காணிக்க வேண்டிய அரசு என்ன பண்ணுது, மார்வாடிகிட்ட காசை வாங்கிட்டு நீங்கள் அவனுக்கு பட்டு கம்பளம் போய் பிரிக்கிறான். அவன் என்னென்னா, நூல் அப்படியே எக்ஸ்போர்ட் ஆயிடுது உள்ளூர் மார்க்கெட்டுக்கு, சிறு குறு தொழிலுக்கு, பனியனுக்கு, டொமஸ்டிக் மார்க்கெட்டுக்கு நூல் இல்லை. ஆனால் நூல் பூரா மார்வாடி எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறான்? சீனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறான். இதை தடுப்பதற்கு ஆளே இல்லை. நேராக மார்வாடி அசோசியேஷன் நேராக டெல்லிக்கு போகிறான். அவன் மார்வாடி, இவனும் இந்தி, அவனும் இந்தி, ஒரு 50 கோடி 100 கோடி கமிஷனை கொடுக்குறான், ஓப்பன் பண்ணி விட்டுறான். இதை பேசுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை, சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை, அமைச்சர்கள் இல்லை, எல்லாம் யாரும் பயந்துட்டுருக்கான். மார்வா அப்போ அரசியலும் மார்வாடி அரசியலாக இருக்குது. பிஜேபிக்கு பயப்படுறான் இல்லை, காங்கிரஸுக்கு பயப்படுறான். இங்கே தமிழ்நாட்டு அரசியல் திராவிட இயக்கம் இதை பற்றி பேசுவதற்கு நீங்கள் பிரிவினைவாதின்றோம். யார? நீங்கள் இன்னொரு பெரிய கொடுமை என்னென்னா, செக்யூரிட்டி வேலை கூட வந்துட்டாங்க. செக்யூரிட்டி வேலைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சொன்னார், இப்போது 100 செக்யூரிட்டி வேலைக்கு 50 இந்திக்காரன் வந்துட்டாங்க. வயசான கிழவன் நம்மால் ஒரு 50 வயசு எக்ஸ் சர்வீஸ் மேனு இல்லை, எங்கே போவான் செக்யூரிட்டி வேலைக்கு? இப்போ அதுக்கு கூட வேலை இல்லை. அதுக்கு யார் வந்துட்டா? வடக்கன்ஸ் வந்துட்டான். ஆனால் எவனோ ஒரு பீகார்காரன் அடித்தானுனையும் பீகார் கவர்மெண்ட்டு எங்கே வந்துருச்சு? ஆனால் தமிழை மணிப்பூரில் அடித்தானுங்க, பம்பாயில் அடித்தான், குஜராத்தில் அடித்தான், அடிவாங்க ஸ்டேட்டே இல்லை. கருணாநிதி குடும்பம் அங்கே போச்சா? போகலை. இலங்கையில் அடித்து கொன்னே போட்டான், செத்தே போயிட்டான். இப்படி எல்லா மாநிலங்களையுமான மற்ற மாநிலத்தினுக்கான அரசியல் அதிகாரம் இருக்குது. மார்வாடிகளுக்கு இன்னும் சொல்ல போனால் உச்சபட்ச அதிகாரம் இருக்குது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சி தமிழனுடைய வீழ்ச்சி. அதாவது திராவிட இயக்கத்தால் தமிழ் அடையாளம் என்பது முற்று முழுதாக ஒழிக்கப்பட்டு மறக்கப்படும். குணா சொன்னது போல தான், திராவிடத்தால் வீழ்ந்தோம். நீங்கள் மார்வாடியில் இருக்கக்கூடிய அரசியலை என்னைக்கு கையில் பெரியார் இருக்கும்போது லோவாதேவி எதிர்ப்பு மாநாடுன்னு போட்டார், வட்டிக்கெல்லாம் கொடுக்காதீங்களா, எங்கள் பயலுக்கு வட்டி கொடுக்காத, அநியாயம் வட்டி வாங்குற, உங்களையெல்லாம் ஒழிக்கணும்னு யார் பெரியார் மாநாடு போட்டார். அதே போல் பழனிபாபா உயிரோடு வந்த பொழுது பழனிபாபா என்ன சொன்னார், மார்வாடி பயலுக வட்டிக்கு கொடுத்துருக்கீங்க, திருப்பி அவனை கொடுக்காதீங்களா எங்கள் அப்படின்னார். எங்கள் ஆளுகில் முஸ்லீம்களை திருப்பி கொடுக்க வேண்டான்னாரு. இப்படி அது நினைக்க அது மாதிரி தலைவர்கள் இல்லை. இன்றைக்கி இன்றைக்கி பூரா சேகர்பாபு பூரா மார்வாடிகளுக்கு புரோக்கர், மார்வாடிகளுக்கு ஏஜெண்ட். அப்போ எப்படி இருக்கும்? நீங்கள் சவுகார் பண்ணி ஓட்டு கேட்டு போகும்போது மார்வாடி தலைப்பாக மார்வாடி ட்ரெஸ்ஸை போட்டு ஓட்டு கேட்டு போகிறான்.
சேகர் பாபு. சேகர் பாபு தான் ஒட்டுமொத்த மார்வாடிகளுக்கு மாநில தலைவர். அப்புறம் எங்கே போய் திராவிட இயக்கம் காப்பாற்றப்படும்? ஆக மார்வாடி அரசியலை மீட்டெடுப்பதற்கு உண்மையாகவே அரவிந்த் கெஜ்ரிவாலைப் போல ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியலுக்காக வந்தால் மட்டும்தான் இந்த தமிழர்களிடமிருந்து தமிழ் தேசிய அரசியலை மீட்டெடுக்க முடியும். இந்த பொருளாதார ரீதியாக சீமான் அவர்களும் பேசுறாருல இந்தி மைக்ரேஷன் பற்றி அவரும் பேசுறாரு, அதில் உங்களுக்கு எந்த உடன்பாடும் இல்லையா சார்? இல்லை, சீமான் வந்து முழுமையான தமிழ் தேசியவாதி அல்ல. அவரை பொறுத்த வரைக்கும் இலை மலர்ந்தால் ஈழ மலர். ஒரு தமிழ் தேசியவாதி அண்ணாதிமுக ஆதரிக்கலாமா? அண்ணாதிமுக ஆதரிக்கிற எப்படி தமிழ் தேசியவாதியாக இருக்க முடியும்? நீங்கள் திமுகவையாக நம்ம திட்டுறோம் ஈழ பிரச்சனையில். ஜெயலலிதா என்ன சொல்லிச்சு அந்த அம்மா? யுத்தம் ஷோ சொல்கிறது அப்படியே சொல்லிச்சு. ஸோ யார் மைண்ட் வாய்ஸு? ஆர்எஸ்எஸ் மைண்ட் வாய்ஸு. அப்போ ஆர்எஸ்எஸ் மைண்ட் வாய்ஸை அப்படியே ஒப்பிக்கிற ஜெயலலிதாவை ஆதரிக்கிற சீமா இப்படி ஒரு தமிழ் தேசிய பார்வை உள்ளவனாக இருக்க முடியும்? வாய்ப்பே இல்லை சார். ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்களை இதில் வந்து டேட்டா வாய்ஸாக எங்களுக்கு சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.